Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கம்பு மாவு 2 கப் எடுத்துக்கேன். இது கடையில் வாங்கின கம்பு மாவு தாங்க. இது கூட 1/2 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப்புக்கு பொட்டுக்கலையை நல்லா பொடி செஞ்சு செலுத்தி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு. நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி போட்டுறதை எடுத்திருக்கேன். அடுத்தது வெள்ளை எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து நமக்கு இந்த உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்தது இது கூட காய்ச்சின எண்ணெய் இப்போது நல்லா சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை சேர்க்கலாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன், ஏன்னா நமக்கு சேவ் மாதிரி விழுறதுக்காண்டி இந்த மாதிரி நான் எண்ணெயை நல்லா காய்ச்சி விட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடலாங்க. நம்ம முறுக்கு மாதிரி நல்லா சுற்றி வரணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் கூட தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் செஞ்சு முடித்த பிறகு நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போது நல்லா இந்த கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருக்கும். நல்லா இதை கலந்தாச்சு. நல்லா கலந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு பதம் கரெக்டாக இருக்கான்னு இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட தண்ணி தெளிச்சிக்கலாங்க. நான் நார்மல் வாட்டர் தான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். நமக்கு அச்சில் போட்டால் பிழிகிற அளவுக்கு இருக்கணுங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகு மாவையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய மாவானது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதம் வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முறுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. இதை ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அச்சு தான் நிற்கி சேர்த்துருக்கேன் நான். இந்த அச்சு போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கம்பு மாவு அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுறலாங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சுருவோம், இல்லைனா நமக்கு ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். உடனே திருப்பக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா ஓரளவுக்கு நமக்கு நல்லா சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயெல்லாம் ரொம்ப வடிச்சிட வேண்டியிருந்தாங்க. வடிச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான அட்டகாசமான மொறுமொறுன்னு நமக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி கிடச்சிருங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்செல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமான நம்மளுடைய கம்பு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இந்த கம்பு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.